நம் நெஞ்சில் நின்ற நவரச நாயகர்கள். மாஸ்கெட் தமிழ் சேனல் வியூவர்ஸ்க்கு என் பணிவான வணக்கங்கள். நவரசம் என்றால் 9 உணர்வுகள் என்று பொருள். நடிப்பில் எல்லா உணர்ச்சியும் பொங்குற மாதிரி நடித்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். எந்த ஒரு கதாநாயகனா அல்லது கதாநாயகியாக இருந்தாலும் ஏதோ ஒரு உணர்ச்சியில் டாப்பில் இருந்தாலும் மற்ற உணர்ச்சிகளில் ஆவரேஜ் இல்லைனா பிலோ ஆவரேஜாக கூட இருப்பாங்க. நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் மூலமாக நம்மளை ஆடி போக வச்சுருப்பாங்க, அசந்து போக வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லிஸ்டில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் பிரகாஷ் ராஜ், பிறப்பால பிரகாஷ் ராய். கே பாலச்சந்தர் அவர்கள் டைரக்ஷனில் வந்த டூயட்டுங்கிற படம் மூலமாக தமிழ் திரையுலகத்துக்கு டெபியூ கொடுத்த ஒரு ஸ்டன்னிங் ஆக்டர். இவங்களோட தாய்மொழி கன்னடா, ஆனால் தமிழ், மலையாளம், மராத்தி, ஹிந்தி, இங்கிலீஷ் போன்ற பல மொழிகளில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்து பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 56 வயசான இவங்க எல்லா ஏஜ் கேட்டகரியில் உள்ள சினிமா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஆக்ஷன், சென்டிமெண்ட், ஹியூமர், ரொமான்ஸ்னு எல்லாத்துலேயும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நடிப்பில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு என் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த லிஸ்ட்டில் செகண்டாக நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் நாசர். இவங்க நம்ம சவுத் இண்டியன் நடிகர் சங்க தலைவராக இருக்காங்க. கே பாலச்சந்தர் அவர்கள் டைரக்ஷனில் வெளிவந்த கல்யாண அகதிகள் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஒரு சிறந்த நடிகர் இவங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஒரு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், டப்பிங் ஆர்டிஸ்ட் மற்றும் பின்னணி பாடகர். எந்த ஒரு கேரக்டரையும் சிறப்பாக செய்வாங்க. மிஸ்டர் நாசர் ஆக்டிங்கில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேர்டாக இந்த லிஸ்டில் இருக்கிறவங்க மிஸ்டர் விஜயகுமார். 2K கிட்ஸுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம அருண் விஜயோட அப்பா. இவங்களோட இயற்பெயர் பஞ்சாட்சரம் ரங்கசாமி பிள்ளை. 1961 வெளிவந்த ஸ்ரீ வள்ளிங்கிற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து இன்று வரை வெள்ளித்திரையிலும் சின்னத்திரையிலும் கொடிகட்டி பறக்கும் ஒரு மாமனிதர். இவங்க 400 மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 4th இந்த லிஸ்டில் இருக்கிறவங்க மிஸ்டர் நாகேஷ். இவங்க தாராபுரம்ங்கிற ஊரில் பிறந்து 1000 படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்களை கிங் ஆஃப் காமெடி அப்படின்னு கூப்பிடுறதுக்கு காரணம் இவங்களோட காமெடி டைமிங்கும் பாடி லாங்குவேஜும் தான். 60s kids, 70s kids, 80s kids மற்றும் இயர்லி 90s kids வரைக்கும் இவங்க ஆக்டிங்கை பார்த்துருப்பாங்க. ஆனால் 2K கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. என்ன கேட்டால் இவங்க டான்ஸ் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்வேன். ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸை நோட் பண்ணால் 1 1000 பாவனைகள் வரும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் பர்சன். 5th பிளேஸில் இருக்கிறது டாக்டர் பேல்முருகன் தங்கசாமி மனோகர். என்னடா இவங்க ஆக்டர் சார்லிங்கிறதுக்கு பதிலாக வேறு பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, அதுதான் அவருடைய இயற்பெயர். இவருடைய காமெடி அண்ட் சப்போர்ட்டிங் ரோல் ரெண்டுமே நின்று பேசும். அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக நடிப்பாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இவங்க நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்பட்டிங்கிற ஊரில் தான் பிறந்தாங்க. 800 படங்களில் நடித்த இவங்களுக்கு இங்கிலீஷ் காமெடியன் சார்லி சாப்ளின் அவர்களின் நினைவாக அவருடைய பேரின் பாதியான சார்லி என்ற பெயர் சூட்டப்பட்டது.
ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. நல்ல எண்ணம் என்ற விதையை நெஞ்சில் விதை, வாழ்க்கை எண்ணம் விளைச்சல் நன்றாக இருக்கும். நன்றி.